எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோரிசி. இன்றைக்கி நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது, தீரவே தீராது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கந்திருஷ்டியானது முழுவதுமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதுக்கு நம்ம வீடுகளில் உருளி வைத்து எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை எளிமையான முறையில் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற பதிவுகள் எல்லாமே உடனுக்குடனே உங்களை வந்தடையும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலத்துக்கும் இப்போ நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை முறைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நம்மளுடைய உணவு முறை பழக்கங்களாக இருக்கட்டும், இல்லை நமக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களாக இருக்கட்டும், நிறைய வித்தியாசங்களை நம்மளால் கட்டாயமாக கண்டுபிடிக்க முடியும். அப்படி அந்த மாதிரியான வித்தியாசங்களில் முக்கியமானதாக சொல்லப்படக்கூடியது தான் பொறாமை எண்ணம். முன்னாடி வாழ்ந்த காலங்களில் பொறாமை குணம் இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல, கொஞ்சம் குறைவாக இருந்தது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு ஏற்படக்கூடிய பொறாமை அப்படிங்கிறது நமக்கும் சரி, இல்லை நம்மளை பார்க்கக்கூடியவர்களுக்கும் சரி அதிகப்படியாக தான் இருக்குது. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க நல்லதாக ஒரு புடவை கட்டினாலோ இல்லை வீட்டுக்கு ஏதாவது ஒரு சில பொருட்கள் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் பெண்களுக்கு இயல்பாகவே பொறாமை குணம் மேலோங்குது. அதே மாதிரி தான் ஆண்களும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது வண்டி வாகனங்கள் புதுசாக யாராவது வாங்குறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளால் வாங்க முடியல அப்படிங்கிற ஏக்கமும் பார்த்திங்கன்னா மனசில் சூழுது. இப்படி இந்த மாதிரியான பிரச்சனைகள் அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி நமக்கு கந்திருஷ்டியாக தான் மாறுது. அடுத்தவர்கள் விடக்கூடிய பொறாமை பெருமூச்சாக இருக்கட்டும், இல்லை அடுத்தவர்கள் பார்க்கக்கூடிய அந்த பொறாமை பார்வையாக இருக்கட்டும், கண்டிப்பாக அது கந்திருஷ்டியாக தான் மாறும். அப்படி இந்த கந்திருஷ்டி நம்ம குடும்பத்தில் படுது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அந்த குடும்பம் அடுத்த நிலைக்கு முன்னேறுது அப்படிங்கிறது கொஞ்சம் வாய்ப்பு குறைய தான் செய்யுது. அப்படி அந்த மாதிரியான திருஷ்டிகள் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது யாரோடையுமே பழகாமல் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. பழக்க வழக்கங்கள் எல்லாமே நம்ம ஒரு அளவோடு வச்சுக்கணும். ஏன்னா நிறைய நேரங்களில் நமக்கு நல்லெண்ணத்தோடு தான் பழகிறாங்களா இல்லை கெட்ட எண்ணத்தோடு பழகிறாங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்க முடியாது. அதை நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பதும் கிடையாது. அப்படி அந்த மாதிரி நம்மளை தற்காத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு சில குறிப்பிட்ட பரிகாரங்களை நம்ம வீட்டில் எளிமையான முறையில் செய்யலாம். இந்த பரிகாரமானது நம்மளுடைய கண் திருஷ்டி தீர்ப்பதற்கு மட்டும் தானா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. இப்போ நம்மளுடைய முன்னேற்றத்தை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குடும்பங்களிலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேண்டாத விஷயங்கள் எல்லாமே செய்கிறாங்க. அப்படி அந்த மாதிரி செய்யக்கூடிய விஷயங்கள் எந்த ஒரு பலனையுமே தரக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை எளிமையான முறையில் செய்தாலே போதும், கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்படாது. இந்த பரிகாரத்துக்கு எந்த நாளை வேணாலும் நம்ம தேர்வு செய்துக்கலாம். இப்போ ஒரு வேளை குறிப்பிட்ட நாட்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை இந்த மூன்று தினங்களில் ஏதாவது ஒரு நாளை தேர்வு செஞ்சுட்டு நம்ம வீட்டில் உருளி வைத்திருப்போம் பார்த்தீங்களா, அந்த உருளி பாத்திரத்தை நல்லா சுத்தப்படுத்திக்கோங்க. இந்த பரிகாரத்துக்காக நீங்கள் தனியாக உருளி வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சா மண் உருளி வாங்கிக்கலாம், அதனால் தவறுணுமே கிடையாது. இதை தவிர்த்து நீங்கள் பித்தளை உருளி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும், இல்லை வேறு உலோகங்களில் உருளி வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் அதை பயன்படுத்திக்கலாம். இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மூன்று நாட்கள்லையுமே வந்து இரவு தூங்க செல்வதற்கு முன்னாடி இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்துமே செய்திடணும். உருளி நீங்கள் தயார்படுத்தினதுக்கப்புறமா நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துருங்க. அதில் அடுத்ததான் நம்ம சுத்தமான நீர் நிரப்புவது அப்படிங்கிறத செய்யணும். நம்ம நீர் நிரப்பினதுக்கப்புறமா இப்போ அதில் நான் சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான துஷ்டசக்திகளையும் வேறு இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுதான் வெண்கடுகு. பைரவருக்கே உகந்தவை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த வெண்கடுகு முதலிடத்தை பிடிக்குது. அப்படி இந்த வெண்கடுகை நல்ல ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் இந்த உருளி நீரில் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 5 இல்லைனா 9 அப்படிங்கிற எண்ணிக்கையில் மிளகு எடுத்துக்கலாம். மிளகையும் நீங்கள் சேர்த்துட்டு இது கூட சிவப்பு நிற குங்குமம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குங்குமத்தை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அந்த நீரினுடைய நிறம் பார்த்தீங்கன்னா நமக்கு சிவப்பு நிறத்தில் மாறணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குங்குமம் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்திருங்க. சிவப்பு நிற குங்குமம் மட்டும்தான் பயன்படுத்தணும். ஏன்னா நிறைய பேர் வீட்டில் பச்சை நிற குங்குமம் வைத்திருப்போம், அதை பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. சிவப்பு நிற குங்குமம் மட்டுமே நமக்கு அனைத்து விதமான தீய சக்திகளையும் வேறு இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறதால கண்டிப்பாக சிவப்பு நிற குங்குமத்தை மட்டும்தான் பயன்படுத்தணும். இப்படி இந்த பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்துட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சாதாரணமாக உருளி அப்படின்னாக்கா நிறைய வாசனையுள்ள மலர்கள் கொண்டு அலங்கரிப்பது அப்படிங்கிறத செய்வோம். அப்படியெல்லாம் செய்யாமல் அந்த நீரை நம்ம அப்படியே கொண்டு போயிட்டு வீட்டு வரவேற்பறையில் கொஞ்சம் உயரமான இடத்துல நீங்கள் வச்சுருங்க. அந்த உருளியில் பூக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி வரவங்க நினச்சிக்கிட்டோம், அதை பற்றி நீங்கள் எதுவுமே கண்டுக்க வேணாம். அப்படியே நீங்கள் வச்சுட்டு தொடர்ந்து 3 நாட்கள் அப்படியே விட்டுருங்க. இப்போ வீட்டுக்கு வந்து போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்டசக்தியினுடைய தாக்கமாக இருக்கட்டும்,
அது அனைத்தையுமே இந்த வெண்கடகு மிளகு மற்றும் குங்குமம் நீரானது ஈர்க்கும். இப்படி இந்த மூன்று நாள் செய்து முடிச்சிட்டிங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமை நாளின் பொழுது செய்கிறீங்க அப்படின்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை இரவு அப்படியே இருக்கட்டும், திங்கள் இரவு செவ்வாய் இரவு மூன்று இரவுகள் விட்டதுக்கப்புறமா புதன்கிழமை நாளின் பொழுது காலை நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உரல் நீரை அப்படியே எடுத்துக்கிட்டு நிலைவாசலில் தொடங்கி வீட்டினுடைய பின்வாசல் வரைக்கும் எல்லா அறைகள்லையுமே இந்த நீரை கொண்டு போய் காட்டுறது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி நம்ம செய்துட்டு அதுக்கு மேலே ஒரு வாழை இலையை வச்சு மூடி பின்வாசலில் வச்சுருங்க. நீங்கள் புதன்கிழமை நாளின் பொழுது இரவு தூங்க செல்வதற்கு முன்னாடி அந்த வாழை இலைக்கு மேலே ஒரு கற்பூரத்தை வச்சு கொளுத்திடுங்க. அவ்வளவே தான், இந்த ஒரு குறிப்பிட்ட செயலை நம்ம செய்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே போதும், கண்டிப்பாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான கந்திருஷ்டிகளும் வெளியேறிடும். இப்போ இந்த நீரை என்ன செய்யலாம், வாழை இலையை வச்சு மூடிட்டோம், கற்பூரம் இல்லாமல் கொளுத்தியாச்சு, இந்த நீரை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அந்த நீரை வியாழக்கிழமை நாளின் பொழுது காலையில் எழுந்ததுமே முதல் விஷயமாக யாருடைய காலுமே படாத இடத்துல ஊற்றுவது அப்படிங்கிறத செய்திருங்க. இந்த செயல் அனைத்துமே செய்யும் பொழுது நீங்கள் புதன்கிழமை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கற்பூரம் கொளுத்தும் பொழுது சரி, வியாழக்கிழமை நாளின் பொழுது கால் படாத இடத்துல நீர் ஊற்றும் பொழுது சரி, கண்டிப்பாக உங்களுடைய முகம் கை கால் அனைத்தையுமே கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்குள்ளே நுழையணும். முடியும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வியாழக்கிழமை நாளின் பொழுது காலை நேரத்தில் இந்த விஷயத்தை செய்துட்டு தலை குளிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அவ்வளவே தான், இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நம்ம செய்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கந்திருஷ்டியும் தீரும், தீய சக்தியினுடைய தாக்கமானது வேறறுக்கப்படும். இன்னும் சொல்லப்போனால் நம்ம வீட்டு வரவேற்பறையில் இந்த உருளியானது மூன்று நாட்கள் இருக்கக்கூடிய காரணத்தால் நம்ம வீட்டுக்கு வருகை தரக்கூடியவங்க விடக்கூடிய பொறாமை பார்வை, பொறாமை பெருமூச்சு, இது அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த நீரானது எடுத்து நமக்கு நல்லவைகள் அனைத்துமே ஏற்படக்கூடிய விதத்தில் நல்ல சக்திகளை வரவேற்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். அதனால் முழு நம்பிக்கையோடையும் ஈடுபாடோடையும் செய்து பாருங்கள். நீங்கள் மாதத்தில் ஒரு முறை செய்தாலே போதும், இது நம்ம வார வாரம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு அவசியம்லாம் கிடையாது. மாதத்தில் ஒரே ஒரு நாள் செய்து பாருங்க, நிச்சயமா நம்ம வீட்டில் முன்னேற்றம் அப்படிங்கிறது படிப்படியா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த உருளி நீரை நம்ம வீட்டில் மூன்று நாட்கள் வைத்திருந்து நம்ம எல்லா இடங்களையும் காட்டும் பொழுது, நிலைவாசலேருந்து அனைத்து அறைகளையுமே காட்டும் பொழுது வீட்டு உறுப்பினர்கள் அனைவரையுமே நீங்கள் கிழக்கு பார்த்த மாதிரி உட்கார சொல்லிட்டு அவங்களுக்கும் திருஷ்டி கழிப்பது போல அந்த நீர் கொண்டு திருஷ்டி கழிப்பது அப்படிங்கிறத செய்திடலாம். செய்துட்டு நீங்கள் கொண்டு போய் பின்வாசலில் வச்சு பாருங்க, கண்டிப்பாக நம்ம வீட்டில் எல்லா விதமான திருஷ்டிகளும் பொடிப்பொடியாகும். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலமா நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கந்திருஷ்டியானது முழுவதுமே விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும், பொறாமை பார்வையால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, உருளையில் எந்த மாதிரியான மூன்று பொருட்களை சேர்த்து எளிமையான முறையில் பரிகாரத்தை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து இனி வரக்கூடிய நாட்களில் எந்த விதமான கந்திருஷ்டியும் இல்லாமல் நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான முன்னேற்றகரமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.